பிப்ரவரி 18ஆம் தேதி 2023 மகாசிவராத்திரி. இந்த அற்புதமான நாளை தவற விட்டு விடாமல் நீங்கள் பயணம் செய்யும் போது உங்கள் வாழ்க்கைக்குண்டான அனைத்து அருளாசிகளையும் பெற்று உங்களது கஷ்டங்கள் விலகி உங்களது புண்ணிய ஸ்தலங்களுக்கு உண்டான புண்ணிய வாழ்க்கைக்கு உண்டான அந்த கதவுகள் திறக்கப்படும் என்பதில் எல்லளவு மையமில்லை. ஆன்லைன் ரூம்ல விருப்பமுள்ள நபர்கள் மிகவும் விரைவாக முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். சரணம், நான் பாண்டிச்சேரி தனலட்சுமி பேசுகிறேன். எங்கள் வீட்டை வந்து ஈசிஆர் ரோடு எக்ஸ்டென்ஷனுக்காக எடுத்துட்டாங்க. கையெழுத்து போட்டு ஒரு வருஷம் ஆகுது, பணம்லாம் வரல. ஆனால் வந்து நான் அதை பற்றி நினைக்கல, எப்போ வரணுமோ வரட்டும் அப்படின்னு இருந்துட்டேன். குரு சொன்ன சரணாகதி நிலையை அடிக்கடி நினச்சி பார்த்துக்குவேன். எல்லாம் அவன் செய்கிறான், எல்லாம் அவனோட விருப்பம், நம்ம அவங்க போக்குக்கு போகணும் அப்படின்னு நானே சொல்லிக்குவேன். கரெக்டாக எங்கள் பொண்ணு கல்யாணத்துக்கு பணம் கிடச்சிருச்சு, அதை வச்சு கல்யாணம் பண்ணேன். அதுக்கு குருவுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் வீடை காலி பண்ண சொல்லி சொல்லிட்டாங்க, 31ஆம் தேதி வரைக்கும் டைம் சொல்லியிருக்காங்க. அது இப்போ தான் எங்களுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தெரியும். முன்னெல்லாம் ரொம்ப பதட்டப்படுவேன், ஐயோ என்ன செய்கிறது, எது செய்கிறது, எங்கே போகிறதுன்னு. அதான் கடவுளோட விருப்பம் அப்படின்னு குரு சொல்லுவாங்களே, அவர் நடத்துகிறாரு நம்ம நடிக்கிறோன்னா, அது மாதிரி நினச்சிக்கிட்டேன். அதேமாரி நாங்கள் இங்கே காலி பொண்ணுன்னு சொன்னோடனே அங்கே எங்கள் தம்பியோட வீடு வாடகைக்கு விட்டுருந்தாங்க, அவங்க காலி பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நாங்கள் இங்கேருந்து அங்கே பாண்டிச்சேரிக்கு நான் போகிறேன். நான் வந்து எந்த பதட்டமும் இல்லாமல் இதை நான் இவ்வளோ கூலாக ஏற்றுக்கிட்டேங்கிறத எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. அதுக்கு வந்து குரு மகாவிஷ்ணு தான் காரணம். அந்தளவுக்கு நமக்கு உபதேசம் பண்ணியிருக்காங்க. அதனால் குருவுக்கு கோடான கோடி நன்றி. இந்த உடலாக இந்த பூமியில் நம்ம பிறந்ததுக்கு எண்டு எதுன்னு நினைக்கிறீங்க? அதுதான் எண்டு. ஆக்சுவலாக இங்கேருந்து போவதற்குண்டான எண்டு என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, உடலை நல்லா பேணி பாதுகாக்கணும், தான் என்கின்ற அந்த அகங்காரத்தை அழித்துக்கொள்வது. இப்போ நீங்கள் வேலை பார்த்துட்ருக்கீங்க, உங்கள் புருஷன் வராரு இல்லை உங்கள் பொண்டாட்டி வராங்க, நீங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கிறத புகழில் உங்களை கையாலையும் அடிக்கலை, கரண்டியாலையும் அடிக்கலை, ஆனால் வந்தோடனே அசிங்க அசிங்கமாக கெட்டவாதை, உனக்குலாம் அறிவு இருக்கா, என்னடி பிள்ளைய வளர்த்து வச்சிருக்க, என்னடா பிள்ளைய வளர்த்து வச்சிருக்க, கண்டபடி கெட்ட வார்த்தையில் பேசுகிறாங்க, வலிக்குதா வலிக்கலையா, ஏன் வலிக்குது, உங்களை தான் அடிக்கவே இல்லையா, ஏன் வலிக்குது, மனம் வலிக்கிறது, வலிக்குதா இல்லையா? அப்போ அந்த மனம் என்பதும் வலியை ஏற்படுத்தும். நீங்க நினைக்கிறீங்க உடலால ஒரு குச்சியால ஒரு கரண்டியால உங்களை அடிச்சாதான், உங்களை தொட்டாதான், உங்களை சூடு போட்டாதான் உங்களுக்கு வலிக்கும்னு நினைக்கிறீங்க. ஆனா அது அப்படி கிடையாது. உடல் வலியை ஏற்படுத்துவதை விட மனம்தான் நொடிக்கு நொடி உங்களுக்கு வலியை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது. எசர்ணம். அப்ப இந்த மனம் என்ன என்பதை முதலில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த மனம் என்ன என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டு செயல்படவில்லை என்றால் வரவும் போறவும் பூரா சேனலை மாத்திக்கிட்டே இருப்பான். யாரு உங்களை மாத்திக்கிட்டு இருப்பான், எந்த சேனலை வேணாலும் போடுவான். இப்ப பாரு அவனை அசிங்க போட வைக்கிறேன்னு சொல்லி அசிங்க போற மாதிரி ரெண்டு வார்த்தை பேசுவான், அசிங்க போட்டுருவீங்க. இப்ப பாரு உன்னை திட்டி அழுக வைக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவான், அசிங்கப்படுத்துவான், அழுதுருவீங்க. இப்ப பாரு உனை சிரிக்க வைக்கிறேன் பாரு ரெண்டு ஜோக் சொல்லுவான், சிரிச்சிருவீங்க. யார் ரிமோட் யார் கையில் இருக்கு, யார் ரிமோட் யார் கையிலங்க இருக்கு, நீங்க எல்லாம் அப்புறம் என்ன பெரிய அறிவாளி, நீங்க எல்லாம் என்ன பெரிய ஹீரோ ஹீரோயின், இத்தனை வருஷம் அப்படித்தானே வாழ்ந்தீங்க, நமக்கு ஏதாவது தகுதி இருக்கிறதா, நம்ம நம்ம நான் பெரிய அறிவாளி நான் பெரிய திறமசாலி அப்படின்னு சொல்றதுக்கு ஏதாவது தகுதி இருக்கா நமக்கு இருக்கிறதா? அப்ப நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ரிமோட் நம்ம கிட்ட இருக்கணும், இருக்கணுமா இருக்கக்கூடாதா? ஆக்சுவலாக அது நம்ம ரிமோட்டும் கிடையாது, இது அவனோட ரிமோட்டு. இங்கே இருக்கிற வரைக்கும் அந்த ரிமோட் யார் கையில் இருக்கணும், நம்ம கையில் இருக்கணும். அவங்க அவங்க ரிமோட்டு அவங்க அவங்க கையில் இருக்கணும். இப்போ என்ன நடக்குது அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, அவரவர்கள் அவரவர்களுக்கு பிடித்தவாறு உங்களை மாற்றுகின்றார்கள். இந்த வாழ்க்கையில் என்ன பண்ணுறாங்க, மாற்றிக்கிட்டே இருக்காங்க.
வீட்டில் இருந்தால் பொண்டாட்டி மாற்றுறாங்க, புருஷன் மாற்றுறாங்க, குழந்தைங்க மாற்றுறாங்க, வெளியே போனால் பக்கத்து வீட்டுக்காரங்க மாற்றுறாங்க, கடைக்கு போனால் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ஓனர் மாற்றுறாரு, இல்லை கடையில் வேலை பார்க்குறவன் மாற்றுறான், ரோட்டில் போனால் வண்டி ஓட்டுறவன் மாற்றுறான், எங்கே போனாலும் யாரோ ஒருத்தங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, மாற்றிக்கிட்டே இருக்காங்க. இப்படியே மாறிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒரு நாள் வந்து இறப்பு என்பது வரும். வருமா வராதா? அந்த ஒரு நாள் எங்கே இருக்குது? காரைக்குடி பக்கம், தூத்துக்குடி பக்கமா? எங்கே இருக்குது அந்த ஒரு நாள்? எங்கே இருக்குது? அடுத்த நொடி நிரந்தரம் இல்லை, ஏற்றுக்கிறீங்களா இல்லையா? யாராவது சொல்ல முடியுமா நான் அடுத்த நொடி உயிரோடு தான் இருப்பேன்னு? சொல்ல முடியுமா? யாராலும் சொல்ல முடியாது. அப்போது இந்த நிரந்தரம் இல்லாத இந்த வாழ்க்கையில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிரந்தரமற்ற பொருளையே தேடி, இங்கே பாருங்கள் ஆரம்பத்திலே கேம் அவுட்டு. நீங்கள் என்னமோ புதுசாக நம்ம ஜெயிக்கக்கூடிய கேம் விளையாடுறேன்னு நினச்சிட்ருக்கீங்க. நம்ம விளையாடக்கூடிய இந்த விளையாட்டுக்கு பேரே வந்து பார்த்தீங்கன்னா தோல்வி அடைந்த விளையாட்டு, அதாவது ஃபெயிலியர் கேம். சொல்லுங்கள், என்ன கேம்? இப்போ இந்த ஃபெயிலியர் கேமை தான் நீங்கள் விளையாட போகிறீங்க. எப்படி தம்பி அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, பிறக்கிறீங்க, பிறந்தீங்களா இல்லையா? பிறப்பு என்ற ஒன்று வந்தவுடன் இறப்பு என்ற ஒன்று நிர்ணயிக்கப்பட்டு விட்டதா இல்லையா? ஏற்றுக்கிறீங்களா இல்லையாங்க? பிறப்பு என்ற ஒன்று வந்தவுடன் இறப்பு என்ற ஒன்று நிர்ணயிக்கப்பட்டு விட்டது தானே? எஸ்ஆர்னோ? இப்போ என்னோடய கேள்வி என்னென்னா, பிறப்பும் நிர்ணயிக்கப்பட்டாச்சு, இறப்பும் நிர்ணயிக்கப்பட்டாச்சு, இப்போ இடையில என்ன கிணறு வெட்டுற வேலையா உங்களுக்கு? அப்புறம் ஏன் அவ்வளோ திமுரு, அவ்வளோ அகங்காரம்? எப்படி சாக போகிறோம் கன்ஃபார்மாக? செத்ததுக்கப்புறம் பாவம் எவ்வளோ, புண்ணியம் எவ்வளோன்னு கேட்க போகிறானுங்க. அதுவும் தெரிஞ்சு போச்சு, தெரியுமா தெரியாதா? அது ஏன் புண்ணியத்தை சேர்க்க மாட்டீங்க? உங்கள் கண்ணு முன்னாடி இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், பணம், புகழ், பேரு, தங்கம், வைரம், பாத்திரம், பண்டங்கள், இது எல்லாம் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், இதையெல்லாம் நீ அனுபவிக்கும் போது உனக்கு இன்பம் வருகிறதா என்று நீ பார். உனக்கு அது இன்பம் கொடுக்கவில்லை என்றால் அது அனைத்தையும் தூக்கி போட்டு விடு. தூக்கி போட்டுறனா மொத்தமாக தூக்கி போட்டுன்னு சொல்ல, வேணுங்கிற அளவுக்கு வச்சுக்கோங்க, தேவையில்லாததை புண்ணியத்துக்கு தூக்கி போட்டு, தூக்கி போட்டுட்டு உனக்கு நிரந்தரமான இன்பத்தை எது கொடுக்குமோ அந்த நிரந்தரமான இன்பத்தை நீ தேட ஆரம்பித்து விடு. இதை நீ தேடவில்லை என்றால் எந்த ஆசையில் உங்கள் உயிர் போச்சோ, எந்த ஆசையில் செத்தீங்களோ, அந்த ஆசைக்காகவே அடுத்த பிறவி எடுப்பீங்க. புரியுதா நான் சொல்றது? எந்த ஆசையில் உங்கள் உயிர் போகிறதோ அந்த ஆசையை நிறைவேற்றுவதற்காக, அந்த ஆசையை அனுபவிப்பதற்காக அடுத்த பிறவியை எடுப்பீர்கள். எல்லாருக்கும் தான் பிரதமர் ஆகணும்னு ஆசை இருக்கு. அப்போ எல்லாரும் பிரதமர் ஆயிடுவாங்களா அடுத்த பிறவியில? இப்போ எப்படி தம்பி நீங்கள் சொல்கிற லாஜிக் மேட்ச் ஆகலையே? தோணுதா தோணலையா? அது எப்படி அப்படின்னா, ஆசை யார் வேணாலும் பண்ணலாம், யாருக்கு தான் ஆசை இல்லை? என்ன வேணாலும் யார் வேணாலும் ஆசை பண்ணலாம். அந்த ஆசைக்கு நீ என்ன முயற்சி எடுத்தாய், எவ்வளோ தூரம் அதுக்காக ஏங்கினீங்க, எவ்வளோ தூரம் அதுக்காக காத்திருந்தீங்க, எவ்வளோ தூரம் உங்களை அர்ப்பணிச்சிங்க அதுக்கு, உங்களோட டைம் டியூரேஷனை எவ்வளோ நேரம் செலவு பண்ணீங்க அதுக்கு, எவ்வளோ தூரம் உண்மையாக இருந்தீங்க, எவ்வளோ அதில் உங்களுக்கு எவ்வளோ புண்ணியத்தை சேர்த்தீங்க. இப்படி எவனோ ஒருத்தர் இருப்பான்ல, 100,000 பேர் ஆசைப்படுறானா, அந்த 100,000 பேரில் எவனோ ஒருத்தர் ரெண்டு பேராது இப்படி இருப்பான்ல, அவனுங்கள்லேருந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அடுத்த ஜென்மத்தில் அந்த வாய்ப்பை கொடுப்பாங்க. ஆக மொத்தம் இதுவும் கேம் தான், வாழ்க்கையும் கேம் தான், பொண்டாட்டி பிள்ளையும் கேம் தான், பிரதமர் ஆகிறதும் கேம் தான், சிஎம் ஆகிறது கேம் தான், அமைச்சராக இருக்கிறது கேம் தான், எல்லாமே கேம் தான். நம்ம கேம் விளையாடுறதுக்கு ஆசைப்பட்டு கேமில் பொசிஷன் கொடுக்கலன்னு உட்காந்து போராடிக்கிட்டு இருக்கோம். எனக்கு அது வேணும், எனக்கு இது வேணும், நான் இது இருந்தால் தான் சந்தோஷப்படுவேன், நான் அது இருந்தால் தான் சந்தோஷப்படுவேன், எனக்கு மகிழ்ச்சி இது தான், எனக்கு மகிழ்ச்சி அதுதான் சொல்லி நீங்கள் சிக்கிக்கொள்கின்றீர்கள். பொறுப்புகளில் போய் என்ன பண்ணுறீங்க? சிக்கிக்கிறீங்க. அப்போ பொறுப்பு எடுக்கக்கூடாதா? தாராளமாக பொறுப்பெடுங்க, ஆனால் பொறுப்பை எடுத்தால் எடுத்த பொறுப்பை முடிக்கணும், இல்லைன்னா பொறுப்பு எடுக்கக்கூடாது. கிளியர்? ஏன் இறைவன் வந்து எல்லாருக்கும் உயர்ந்த பதவிகளை கொடுப்பதில்லை? ஏன் இப்போ உங்களுக்கு எல்லாருக்குள்ளேயும் இறைவன் இருக்கான்றது தெரியும் தானே, வீடியோஸ் பார்த்துருக்கீங்க, புரிய வச்சுட்டேன்ல, ஓரளவுக்கு புரிஞ்சிருச்சுல, இறைவன் எங்கே இருக்கிறார் இப்போது? ஆனால் ஏன் வேலை செய்ய மாட்டுறாரு? வேலை செய்கிறாரு, நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு வேலை செய்ய மாட்டுறாரு. ஏன் அப்படின்னா, ஆண்டனாவை சரியாக திருப்பலை, நீங்கள் சரியாக திருப்புனீங்கன்னா தான் மேலேருந்து வரக்கூடிய சிக்னலை ரிசீவ் பண்ணி இங்கேருந்து ஏதாவது ரிப்ளை பண்ண முடியும். இப்போ உங்களுக்கு பிரச்சனை என்னென்னா, அதை திருப்புவதற்குண்டான அந்த ஃப்ரீக்குவன்சியை மிஸ் பண்ணிட்டீங்க. கிளியர்? இப்போ பிரச்சனையை எப்படி மாற்றி அமைக்க வேண்டும் என்றால்,
நமக்குள்ள இறைவன் இருக்கான், அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. அந்த இறைவனுக்கு சர்வ வல்லமை உண்டு, அதிலும் மாற்று கருத்து கிடையாது. அந்த இறைவன் என்ன, நான் சொல்கிற புரியுதா, நான் பேசுகிற புரியுதானே, இறைவன் நினைத்தால் எதை வேண்டுமானாலும் மாற்றலாம், ஆக்கலாம், காக்கலாம், அழிக்கலாம், எதை வேணாலும் பண்ணலாம். ஆனால் ஏன் உங்களுக்கு அதை பண்ண மாட்டான் அப்படின்னா, ஒரு தகுதியான ஒரு கவுன்சிலர் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு நிற்கணும்னாவே ஒரு சில குவாலிட்டிஸை உங்கள்கிட்ட எதிர்பார்ப்பார். எதிர்பார்ப்பாரா மாட்டாரா? ஒரு அமைச்சர் வந்து உங்களுக்கு உதவி பண்ணணும்னா எப்படிப்பட்ட குவாலிட்டிஸ் எதிர்பார்ப்பார்? சிஎம் வந்து உதவி பண்ணணும்னா எப்படிப்பட்ட குவாலிட்டிஸ் எதிர்பார்ப்பார்? பிரதமர் வந்து உதவணும்னா எப்படிப்பட்ட குவாலிட்டிஸ் எதிர்பார்ப்பார்? அப்போ கடவுளே வந்து உதவணும்னா உங்கள்கிட்ட எப்படிப்பட்ட குவாலிட்டிஸ் எதிர்பார்ப்பார்? புரியுதா எங்கள் பிரச்சனைன்னு? புரியுதா? உன்னை நீ தயார் செய்து கொள், உன்னை நீ தயார்படுத்திக் கொள், உன்னை நீ தகுதிப்படுத்தாமல் தயார்படுத்தாமல் நீ ஒரு கேள்வியை கேட்கின்றாய் என்றால் அந்த கேள்விக்கு நான் பதிலும் கூற மாட்டேன், உனக்கு செவியும் சாய்க்க மாட்டேன். ஏனென்றால் நீ இன்னும் உன்னை உணரவில்லை. உன்னை உணர்றதுன்னா என்ன? உனக்கு பணிவு வரவில்லை, உனக்கு தன்னடக்கம் வரவில்லை, உனக்கு அகங்காரம் மட்டுமே அதிகம் இருக்கிறது. அகங்காரம் படைத்த உன்னிடம் நான் அருளையும் ஆற்றலையும் வழங்கினால் உண்மையை தேடிக்கொண்டிருப்பவன் பல பேர் வாழ்க்கையை நீ அழித்து விடுவாய்னு இறைவன் சொல்றார். உண்மையா இல்லையா? இப்போ உங்களுக்கு நெத்திகண்ணை திறந்தாச்சுன்னா பொண்டாட்டியெல்லாம் எரிச்சிருவீங்களா மாட்டீங்களா? நீங்க சிரிக்காதீங்க, பதில் சொல்லுங்க. பார்த்த பார்வையில பஸ்பமாக்கிடுவீங்க.